சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் அக்டோபர் மாதம் அன்னை மரியாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட செபமாலை தாயினுடைய மாதம், இந்த மாதத்திலே நாம் எடுக்கின்ற எல்லா விதமான பக்தி முயற்சிகளும் செயல்பாடுகளும் அன்னையினுடைய அருளாலும் ஆசிராலும் நிறைவானதாக அருள் பொழிவதாக அமைய வேண்டுமென இந்த திருப்பலியிலே இறைவனிடம் இறைஞ்சி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். மேலும் பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலூர் பவன் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறுதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்லத்தம்பி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அந்துவான் அதிரெட்டி போன்ட் லூயிஸ் சபரிமுத்து இவருடைய ஆண்மலைப்பாற்றிக்காகவும், லூயிஸ் மேரி கமலா நன்றியறிதலாகவும், அந்தோணிசாமி 10ஆம் ஆண்டு நினைவாக நன்றியர் அவருடைய ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிலோமினா நன்றியறிதலாகவும் மற்றும் இறை ஆசீர் வேண்டியும், மனிஷ் மார்டின் பிறந்தநாள் நன்றியறிதலாகவும், பாபு ராதிகா குழந்தை வரம் கிடைக்க வேண்டியும், ஜோசப் விக்டர் வேலை கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும், அந்துவான் ராகுல் குடும்பம் நன்றியாகவும், லியோ ஜஸ்டின் நம்பிக்கை மேரி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், ஜெயக்குமார் உடல் நலனுக்காகவும், லூர்து மேரி குடும்பத்திற்கு நன்றியறிதலாகவும், ராஜா தைரியம் உடல் நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோனி சதீஷ் குடும்ப நலனுக்காகவும், அந்தோனியூஸ் டெரிக் தாவீது குடும்ப நலனுக்காகவும், அல்பர்டின் தைரியம் குடும்ப நலனுக்காகவும், கிரேசி நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பிரான்சிஸ் இவர் குழந்தை ஜார்ஜ் குடும்ப நலத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் மற்றும் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டியும், இருதயராஜ் குடும்பம் மற்றும் டொமினிக் குடும்பம் நன்றியறிதலாகவும், லாரன்ஸ் ஸ்டீவன் குடும்பம் நன்றியறிதலாகவும், உலக அமைதிக்காகவும், லோகேஸ்வரி என்ற பூஜா சிறந்த சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்க மற்றும் உடல் நலனத்திற்காகவும், ஜான் லூர்து மேரி உடல் உள்ள நலனுக்காகவும் மற்றும் அவருடைய மகளுக்கு வேலை கிடைக்க வேண்டியும், வினோத் பாபு ரின்சி ஜாய்ஸ் குழந்தை வர வேண்டியும், அந்தோனிசாமி ஆண்மலை பாட்டிக்காகவும், டாஃபினா ஜேவியர் கருத்துக்கள் நிறைவேறும் மற்றும் குழந்தை வரம் வேண்டியும், சிவராஜன் ஜான்சிக்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், அருள் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும், தம்புராஜ் குடும்பத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டி இந்த திருப்பலியிலே அருளை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். எழுந்து நிற்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமிக்க இறைவா, எங்களுடைய ஆற்றலால் மட்டுமே உமக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது என்பதை உணர்ந்து உம் துணை நாடி வந்துள்ளோ. உம் திருமகனுடைய அன்னையின் பரிந்துரையை கேட்டு எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் தாழ்நிலையை கண்ணுற்று முதருளால் எங்களை ஆட்கொண்டு மீட்டருள் வீராக. உம்மோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 10-11 வரை. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடிச்சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதிலில்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்புச் சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சியோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரைப்பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை குட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். காரணம், அன்னையும் பிள்ளையும் என்று சொல்கின்ற அந்த வேளையிலேயே அவர்கள் இருவருக்கும் இருக்கின்ற ஐக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இணைப்பை யாரும் பிரிக்க முடியாத வகையிலே இறைவனே அமைத்து கொடுத்திருக்கின்றார். காரணம், பிள்ளைகள் தாயோடு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு தனிப்பட்ட இணைப்பை இறைவனுடைய இயற்கையிலேயே நாம் பார்க்கின்றோம். குழந்தை தாயினுடைய உதரத்திலே 10 ஆண்டுகளாக வளர்ந்து தாயினுடைய இயல்புகளை எல்லாம் தனதாக்கி கொண்டு அந்த தாயின் உணவையே தனது உணவாக கொண்டு இவ்வாறாக தாய் சே என்ற அந்த ஒரு பிணைப்பை இறைவன் இயல்பிலேயே அமைத்திருக்கிறார். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவும் கூட விதிவிலக்கு அல்ல. இயேசுவும் தன்னுடைய தாயோடு கொண்டிருந்த அந்த உறவு பிணைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் விளங்கிய எல்லா பண்புகளும் அவரிடம் கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளும் அன்னை மரியாவுக்கும் சமமான சரியான பங்கு உண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தன்னுடைய பணியை தன்னுடைய வாழ்வை பற்றி சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். காரணம் என்ன? இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு என்ன புதுமைகளை செய்தார், என்ன போதனைகளை போதித்தார், எப்படி வாழ்ந்தார், மக்களை எவ்வாறு அவர் கவர்ந்தார், மக்கள் எவ்வாறு அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதையெல்லாம் சீடர்கள் பார்த்து பெருமிதம் கொள்கின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அவரை போற்றுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கின்றார், மாற்று வழியை காட்டுகின்றார். இயேசு செய்த எல்லாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். ஆக இவ்வாறு வியப்படைந்த மக்களுக்கு தன் சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்கின்றார், நான் சொல்வதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். ஆக இவ்வாறு நீங்கள் போற்றுகின்ற, இவ்வாறு நீங்கள் பெருமையாக பேசப்படுகின்ற இந்த மானிட மகன் இயேசுவாகிய நான் மக்களின் கையில்
ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஆக எல்லோரும் என் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. தந்தை அந்த ஒரு பணியைத்தான் எனக்கு கொடுத்தார். ஆனால் நான் இந்த மனிதர்கள் கைகளிலே ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். இதை தன்னுடைய சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இதனுடைய அர்த்தம் அவர்கள் அறியவில்லை. எனவே அவர்கள் இதை கேட்கவும் தைரியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்ற வார்த்தைகள் இயேசு ஆண்டவருடைய பாடுகளை நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இயேசு ஆண்டவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு என்பதையெல்லாம் நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. ஆக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு வெற்றி வீரராக, மகிமைக்காக, மாட்சிக்காக, மக்கள் எல்லாம் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக அவர் ஒரு மெஸ்ஸியாவாக இருக்க வேண்டும். மெஸ்ஸியா என்றால் யார்? மெஸ்ஸியா என்றால் பிறருக்காக தனது உயிரை கொடுத்து மரித்து இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தவர் தான் மெஸ்ஸியா. அந்த ஒரு மெஸ்ஸியா தன்னுடைய மக்களுக்காக பாடுகள் பட வேண்டும், சிலுவையை ஏற்க வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும் என்பதைத்தான் அங்கே குறிப்பாக உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், இதைத்தான் அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், இதைத்தான் அவர்களுக்கு இறைவன் இன்றைக்கு இந்த நற்செய்தியிலே புரிகின்ற விதத்திலே சொல்கின்ற ஒரு விளக்கமாகவும் அமைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலே மகிழ்ச்சி என்பது அல்ல, துன்பம் என்பதே அவருடைய வழியாக, அவருடைய வாழ்வாக அமைந்தது. அப்படி என்றால் அவரோடு பின்னி பிணைந்த, இணைந்த, இணக்கமான ஒரு வாழ்வை வாழ்ந்த அன்னை மரியாவுக்கும் இதேதான், இதே வழிதான், இதே வாழ்வுதான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு மகிழ்ச்சியான, மங்களகரமான செய்தி சொல்லப்பட்டது. முது வயிற்றிலே ஒரு மகன் பிறப்பான், இயேசு எனப்படுவார், கடவுளின் மகன் எனப்படுவார். ஆக கடவுளின் தாய் என்ற ஒரு பேற்றையும் பெருமையையும் அன்னை மரியா பெற்றுக்கொள்கிறார். எலிசபெத் அம்மாளிடம் செல்கின்றார், என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வருவது எப்படி என்று அவர் வாய் திறந்து மகிழ்ச்சியோடு போற்றுகின்றார், அன்னை மரியாவை புகழ்கின்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவருடைய மகன் தன்னுடைய 12 வயதிலே இந்த ஒரு மாற்றத்தை அவருக்கு உணர்த்துகிறார். அம்மா, நீ என்னோடு இருக்கின்ற, என்னோடு கொண்டிருக்கின்ற அந்த தாய் மகன் என்ற உறவு என்பது எப்பொழுதும் அல்ல. ஒரு நாள் நான் உம்மை விட்டு பிரிய வேண்டும், மக்களின் கையிலே ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதமாக அன்னை மரியாவுக்கு இந்த நிகழ்வு அமைகிறது. 12 வயதிலே ஆண்டவர் இயேசு கோவிலிலே என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும். எனவே நீ என்னை பெற்ற தாயாக இருக்கலாம், யோசேப்பு என்னை வளர்த்த தந்தையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தந்தை யார்? இந்த ஆலயத்திலே இருக்கின்றேனே அவர்தான் என்னுடைய தந்தை, ஏன் என்னை தேடினீர்கள் என்ற அந்த ஒரு மாற்றத்தை அங்கே அன்னை மரியாவுக்கு உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த கணம் முதல் அன்னை மரியாவுக்கு இந்த வேதனை, இந்த துன்பம், இந்த பாடுகள் என்பது அவருக்கும் சரிசமமான பங்கை இந்த நற்செய்தியிலே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்த வகையிலே எல்லா நிலைகளிலும் துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் பட்ட ஒரு அன்னையாக இருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று, ஆனால் துன்பம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். துன்பம் என்பதும் மகிழ்ச்சியோடு கலந்த மறுபக்கமாக இருக்கிறது. துன்பம் என்பதும் இறைவன் நமக்கு கொண்டு வந்த ஒரு மீட்பின் வழியாக இருக்கிறது. துன்பம் என்பதும் நம்முடைய தாய் அன்னை மரியா நமக்கு காட்டிய அன்பு வழியாகவும், மீட்பின் வழியாகவும்,
இயேசுவோடு இணைந்த உடன் இரட்சகியாக நமக்கு இருக்கின்றார் என்பதையும் காட்டுகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்வு, இயேசுவினுடைய வழி துன்பத்தின் பாடுகளுடைய வழியாக இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அதைத்தான் அன்னை மரியாவும் நமக்கு காட்டுகின்றார். வியாகுல தாயாக அன்னை மரியா இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய மடியிலே கிடத்தி அன்னை மரியா தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் சொந்த உடலையும் அன்னை மரியா நமக்காக துன்பங்களை ஏற்ற தாயாக இருக்கின்றார் என்பதை எல்லாம் நினைப்போம். ஆண்டவருடைய அருள் வேண்டி நாமும் இந்த துன்பங்களையும் சிலுவைகளையும் சுமக்கின்ற வரம் வேண்டி மன்றாடுவோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையாலும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த தரிசனத்தின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே சொல்லுவாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானீரே. அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாயாக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறுவோம்.
நல்ல இறைவா, புனிதர் குண்டிய வாழ்வின் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கண்ணி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையானுமதை இரக்கத்தை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீ. சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக பூதரணி கிறிஸ்து மொழியாகவே பணிந்துமை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுவாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏ
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வது வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை உமக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற நேயர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகி புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, மூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இவ்வுலகிலே இணையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள
உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களுடைய எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்களுக்கு தேவையான அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவாக பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோ. சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருது கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் தெழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை பாதுகாத்து
அனைவரும் மண்டியிடுவோம். வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கிய ஜபம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரிந்தருளும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பெருமானைக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரித்தருளும். குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் முதல் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ முத அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவனாகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது மாமியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாபம் இல்லாமல் உற்பவித்த அசிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளோம். அமருவோம். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, அரசு பொது தேர்வு எழுதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் அரசு துறை உயர்நிலை பணிகளுக்காக ஐபிஎஸ், ஐஏஎஸ் மற்றும் மருத்துவம், எம்பிபிஎஸ் இதுபோன்ற துறைகளிலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்று நம்முடைய பங்கு மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களை அவர்களுடைய சான்றிதழை பங்கு அலுவலகத்திலே கொடுக்க சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு பேப்பரும் வந்த மாதிரி தெரியல. அப்படின்னா யாருமே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் இது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம் நினைக்கிறேன். எம்பிபிஎஸ் இந்த ஆண்டு யாருக்கா அது கிடைத்திருக்கிறதா தெரியல. ஐஏஎஸ், ஐபிஎஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வோம், கருத்தில் வைத்து அவர்களுக்கு உற்சாகமும் ஊக்கப்பரிசும் கொடுப்போம். எனவே தயவுசெய்து பெற்றோர்கள் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்ற சான்றிதழை தயவுசெய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு சான்றிதழை கொடுத்து விட்ட பிறகு அவருக்கு பரிசு என்று அறிவித்த பிறகு அதைவிட அதிகமான மதிப்பெண்கள் ஒருவர் பெற்றிருப்பார் என்று சொன்னால், அவருடைய சான்றிதழ் அங்கே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு அந்த பரிசை கொடுக்க முடியாது. எனவே தயவுசெய்து
உடனடியாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பெண் சான்றிதழை உடனடியாக பங்கு அலுவலகத்திலே உதவி பங்கு தந்தையிடம் கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, வருகின்ற முதல் சனிக்கிழமை 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையினுடைய மாதம். எனவே அன்றைக்கு ஜெபமாலை அன்னையினுடைய விழா இடம்பெறுகிறது. எனவே அன்றைய தினத்தை சிறப்பிக்கின்ற விதமாக நம்முடைய திருத்தலத்திலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அன்றைக்கு ஜெபமாலை கண்காட்சி என்ற ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றோம். 3000 வகைகளான ஜெபமாலைகள். ஒருத்தர் கேட்டார், 3000 ஜெபமாலையா ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டார். அவர் ஒரே மாதிரி ஜெபமாலை இல்லை, 3000 வகையான ஜெபமாலைகள். அப்படி என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு 100க்கும் மேற்பட்ட புனிதர்களுடைய திருப்பண்டங்கள். நான் முன்னமே சொல்லியிருக்கின்றேன், ரோமாபுரியில் கூட இவ்வளவு புனிதர்களுடைய திருப்பண்டங்களை ஒரே இடத்துல நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இது ஒரு அற்புதமான அரிய ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. எனவே இந்த 100க்கும் மேற்பட்ட புனிதருடைய திருப்பண்டங்களும் 3000 வகை ஜெபமாலைகளும் அந்த கண்காட்சியிலே இடம்பெறும். எனவே அன்றைய தினம் முதல் திருப்பலி வழக்கமாக நடைபெறுவது ஒன்று நடைபெறும். பிறகு இரண்டாவது திருப்பலியும் நடைபெறும். இரண்டாவது திருப்பலிக்கு பிறகு இந்த கண்காட்சி என்பது இடம்பெறும். அன்புக்குரியவர்களே, மரியாயின் சேனையாளர்களிடம் நம்முடைய தேவையை சொல்லியிருக்கின்றோம், உதவி செய்வதாக முன் வந்திருக்கின்றார்கள். மற்றும் தன்னார்வ தொண்டர்களும் இதற்கு உதவி செய்வதற்காக முன் வந்திருக்கின்றார்கள். அன்றைய தினம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். இந்த புதுச்சேரிக்கும் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், மரக்காணம் போன்ற பங்குகளுக்கும் இந்த நோட்டீஸ் கொடுத்திருக்கின்றோம். மற்றவர்களுக்கும் இதை அறிவித்து நிறைய மக்கள் இதிலே வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். பிறகு அன்றைக்கு திருப்பலி நேரங்கள் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் இடைவெளியிலேயே ஒவ்வொரு வேளையிலேயும் திருப்பலி நடைபெறும். மாலையில 6 மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறும். செங்கல்பட்டு மறை மாவட்ட முதன்மை குரு பேரழு தந்தை ரெஜிஸ் அவர்கள் இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துவார்கள். நம்முடைய மறை மாவட்ட குருக்கள் ஏராளமான பேர் அன்றைக்கு இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். எனவே அனைவரும் சேர்ந்து அன்றைய நாளிலே திருப்பலியோடு இந்த திரு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இதை பற்றி சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, சனிக்கிழமை, அதாவது அடுத்து வருகின்ற சனிக்கிழமை 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பரிகார பாத யாத்திரை இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது நம்முடைய பேராலயத்திலிருந்து புதுவையிலிருந்து புறப்பட்டு நம்முடைய திருத்தலத்திற்கு வந்து சேர்கிறது. இந்த ஆண்டும் சனிக்கிழமை அக்டோபர் 14ஆம் தேதி இது இடம்பெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு இந்த தேர்பவனையும் திரு யாத்திரையும் பேராலயத்திலிருந்து புறப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு தந்தை அவர்களும் மறை வட்ட முதன்மை குரு அவர்களும் ஆசீர்வதித்து துவக்கி வைக்கின்றார்கள். மாலை 5:30 மணிக்கு நம்முடைய புதிய ஆலயத்திலே, அருணரை ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். நம்முடைய பாசமிகு மேதக ஆயர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் சுல்தான்பேட் மறை மாவட்ட ஆயருடைய தலைமையிலே நம்முடைய மறை வட்ட குருக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். எனவே இந்த திரு நிகழ்ச்சியிலேயும் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை வேண்டுகின்றோம். இறைவனுடைய ஆசீரையும் அன்னையினுடைய அரவணைப்பையும் நீங்கள் அன்றைய நாள் மட்டுமல்ல அன்றிலிருந்து என்றுமே அனுபவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு உங்களுடைய தாராள உதவிகளை எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக அன்றைக்கு களைப்பாக வரக்கூடிய திரு யாத்திரைகள் அவர்களுக்கு குளிர்பானங்கள்
மற்றும் உணவுப் பொருட்கள் கொடுப்பதற்கு உங்களுடைய பண உதவி தேவைப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் என்னிடம் வந்து இந்த உதவியை செய்தால், நம்முடைய இளைஞர்கள் முன் வந்து இந்த உதவியை நம்முடைய ஆலய வளாகத்தின் நுழைவாயிலே இதை கொடுப்பார்கள். தயவு செய்து ஆலய வளாகத்திற்குள் எந்த விதமான பண்ட பரிமாற்றமும் இருக்கக்கூடாது. குளிர்பானங்கள் கொடுப்பது, ஸ்நாக்ஸ் கொடுப்பது தயவு செய்து தவிர்க்க வேண்டும். எங்கேயாவது யாரையாவது பார்த்தேன் என்று சொன்னால் பிறகு சாமியார் கோபப்படுறாரு, சத்தம் போடுறாரு அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சாக்கா கண்டிப்பா கோபப்படுவார் சாமியார். எனவே தயவு செய்து இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக தொலைக்காட்சி வழியாக நேயர்கள், உங்களுக்காகத்தான் இதை வலியுறுத்தி சொல்கின்றேன். தயவு செய்து ஆலய வளாகத்திற்குள் பொருத்தனை செய்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன் என்று எந்த விதமான உணவு பரிமாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னை அணுகுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதை முறையாக செய்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன். இல்லாவிட்டால் எல்லா இடமும் குப்பை, இந்த வயதான பாட்டிகள் எல்லாம் இங்கே வந்து மண்டபத்திலே உட்கார்ந்துக்கிட்டு பெரிய பிரச்சனை. எனவே தயவு செய்து இதற்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று பழைய ஆலயத்தினுடைய முன் மண்டபத்திலே வயதானவர்கள் யாரும் அமர்ந்து பேச்சு அங்கே அசிங்கம் செய்வது கூடாது. சென்ற வாரத்திலிருந்து இது மிகவும் கண்டிப்பாக நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். தயவு செய்து தொடர்ந்து கடைபிடியுங்கள். குறிப்பாக மாலை வேளையிலே ஜெபிக்கின்ற அன்பு பக்தர்களுக்கு இடையூறாக யாருமே இருக்கக்கூடாது. இரவு 8:30 மணிக்கு மேலாக வந்து படுத்துங்க, 8:30 மணிக்கெல்லாம் கோயில் சாத்திடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் அங்கே வந்து படுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றலாம். ஆனால் அதற்கு இடையிலே தயவு செய்து யாரும் அங்கே வந்து இடைஞ்சல் செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்படும். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகி இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னி மரியாவின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி முடிந்து உடனடியாக செல்கின்றவர்களுக்கு நுழைவாயில் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படும். பாத யாத்திரை ஜெபமாலை கண்காட்சியை பற்றி ஆராதனைக்கு வருகின்றவர்கள் ஆராதனை முடித்த பிறகு உங்களுக்கு நுழைவாயிலே நோட்டீஸ் கொடுக்கப்படும். எனவே அனைவரும் நோட்டீஸ் பெற்று செல்லுங்கள். போகலே வழியிலே அதை போட்டுறாதீங்க, அதை எடுத்துட்டு போய் பத்திரமா வீட்டில் வைங்க. மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அறிவித்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சென்று மாறுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.